இன்னைக்கு திருவாரூர் தியாகராஜன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு மற்றும் வரலாறுகளை பார்ப்போம். இந்த கோவிலோட வரலாறு பார்த்துருவோம். இது இடைக்கால சோழர்கள் காலத்தில் கற்கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடியே மகேந்திர பல்லவன் காலத்தில் செங்கல் கோயிலாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. சோழ பேரரசர் கண்டராதித்த சோழனின் மனைவியாராகிய செம்பியன் மாதேவியரால் கட்டப்பட்ட கற்றளியை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்கள் மட்டும் இல்லாமல் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர், தஞ்சை நாயக்கர் மற்றும் மராத்திய மன்னர்களும் ஆட்சியில் இந்த கோயிலுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவிலோட அமைப்பை பற்றி பார்த்துருவோம். 33 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. 9 ராஜகோபுரங்கள், அப்புறம் 80 விமானங்கள், 12 மதில்கள், 13 பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கங்கள். இந்த 365 லிங்கங்களும் வருடத்தின் மொத்த நாட்களையும் குறிப்பிடுது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 36 விநாயகர் சிலைகள், அது மட்டும் இல்லாமல் 100 மேற்பட்ட சன்னதி தலங்கள், மேலும் கோவில் உள்ளேயே 24 கோவில்கள் உள்ளது. சிறிய சிறிய கோவில்களாக 24 கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு சிவன் சுயம்புலிங்கத்தில் அருள் புரிகிறார். இங்கே எவ்வளோ தூண்கள்லாம் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு புத்தர் சிலை எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த கோவிலில் வழிபாடு நேரங்களை பற்றி சொல்லிடுறேன். எப்போன்னு காலையில் 8 திருப்பள்ளி எழுச்சி பால் நிவேதம், காலையில் 7:30 மரகதலிங்க அபிஷேகம், காலையில் 8:00 முதற்கால பூஜை, மதியம் 11:30 மரகதலிங்க அபிஷேகம், பகல் 12:00 உச்சகால பூஜை, அப்புறம் 12:30 அன்னதானம், அப்புறம் 1:00 நடை சாத்திடுவாங்க, திரும்ப 4:00 நடையை திறப்பாங்க, அப்புறம் 6:00 சாயரட்ச பூஜை, அப்புறம் 7:30 மரகதலிங்க அபிஷேகம், அப்புறம் 8:30 அர்த்தசாம பூஜை. இதுதான் அம்மன் சன்னதிக்கு போகிற வழி. போகிற இடத்துல பாருங்கள், இந்த வெயிலுக்காக அழகாக கூரை போல் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம கோவிலுடைய குளத்தை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய குளம், வாங்க பார்க்கலாம். இந்த குளம் கரெக்டாக மேல சன்னதியில் இருக்குது. இந்த குளத்தில் பேர் கமலாலயம்னு சொல்லுவாங்க. இந்த குளம் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குளம்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு பிரமிப்பாக காட்சி அளிக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம தேர் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ தேர் மூடி இருக்கு. வருஷம் வருஷம் மார்ச் மாதம் இந்த திருவிழா நடைபெறும். தேர் திருவிழா, திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர் தான். இந்த தேர் போகும் வீதி உலா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் முடிஞ்சால் அடுத்த மார்ச் மாதம் இந்த தேர் திருவிழா அப்போ வந்து வீடு எடுத்து உங்களுக்காக போடுறேன். இந்த தேர் போகிற வீதியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இங்கே நிறைய கோவில்களில் சிறு சிறிய கோவில்கள் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.